Hi, hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ப்ளாக் என்னன்னு சொன்னால், எப்படி நாங்கள் மரக்கறி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நாங்கள் சாப்பிட்றது. அதாவது மரக்கறி சாப்பாடு யாருக்குமே பிடிக்காது, ஆனால் கடவுள்கிட்ட பேரில் மரக்கறி சாப்பிட்றது பொதுவான ஒரு பழக்க வழக்கம். அதாவது இப்போ கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்களில் அவங்க லென் சீசன், அதாவது தவக்காலம், அப்போ அவங்க 40 நாள் மரக்கறி சாப்பிடுவாங்க. ஹிந்துக்களை எடுத்துக்கொண்டால் அவங்க கந்த சஷ்டி விரதம், சரஸ்வதி பூஜைக்கு முன்னால் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்றது, தீபாவளிக்கு முன்னால் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்றது, அப்படி நிறைய நாட்கள் அவங்க மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டு அவங்களோட விரதத்தை முடித்து அவங்களோட ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் அப்படி அவங்க வந்து ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வ்ளாக் என்னன்னு சொன்னால், நிறைய நாளைக்கு அப்படி இந்த மரக்கறி சாப்பாட்டை சாப்பிட்றது. அப்போ நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னண்டா, உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகளை நீங்கள் ரைட் டவுன் பண்ணிக்கல இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு பிடிச்ச மரக்கறி முதலாவது கேரட். சரியா, நீங்கள் ஒரு பேனா பென்சில் எடுத்தும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஓகே, ஸோ முதலாவது எனக்கு பிடிச்ச மரக்கறி கேரட். ரெண்டாவது வந்து பீன்ஸ் போஞ்சி. மூன்றாவது பொட்டேட்டோ கிழங்கு. எனக்கு பெருசாக மரக்கறி பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். இப்போ மஷ்ரூம்ஸ் பிடிக்கும். காலிஃப்ளவர் பிடிக்கும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகளை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. எப்படியுமே உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகள் ஆக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக தான் இருக்கும். சரியா, அப்போ திங்கக்கிழமைண்டா மண்டேண்டா, ஒரு மண்டே உங்களுக்கு பிடிச்ச மரக்கறி, உங்களை பிடிச்ச மரக்கறியில் ஒன்றை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கேரட்டு இங்கால சைட் நீங்கள் கோலம் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிக்காத மரக்கறிகள் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு முருங்கைக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய், பீன்ஸில் அந்த பயத்தங்காய் பிடிக்காது, பாவக்காய் பிடிக்காது, அவ்வளோதான். அப்போ மண்டே உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரட் சாம்பார், கேரட் பிடிச்ச மரக்கறியும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு மரக்கறியும் நீங்கள் இதில் போடுறதுக்கு. சரி, இதில் முருங்கக்காய். சரியா, முருங்கக்காய்னு சொன்னால் இப்போ முருங்கக்காயில் நீங்கள் டேஸ்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம். முருங்கக்காய் சொதி, அதாவது நீங்கள் முருங்கக்காய் சொதியை ரசம் இல்லாத நாட்களில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த நீர்த்தன்மை கூடி இருக்கிறனால உங்களுக்கு அந்த சாப்பாடு ரங்கம். அப்போ உங்களுக்கு முருங்கக்காய் சொதியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேரட்டை நீங்கள் சம்பளும் போடலாம், இல்லாட்டி கேரட்டை கேரட் பால் கறியும் வைக்கலாம். முருங்கக்காய் சொதி வைக்கிறனால உங்களுக்கு கேரட் சம்பல் போடலாம். சரியா, அப்போ கேரட் சம்பல் இருக்குது, ஒரு சாலட் இருக்குது, ஒரு சொதி இருக்குது. அது போக கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு செய்யலாம். ஏண்டா நீங்கள் இந்த பிடிக்காத விஷயங்களை எப்படி நீங்கள் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாங்க. எனக்கு ரெசிபிஸ் அதில் ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி போடுவேன், எப்படி அவியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. பிடிக்காத மரக்கறிகள் எல்லாம் வச்சு எப்படி ஒரு டேஸ்டான அவியல் செய்யலான்னு இந்த
ப்ளாகில் நான் சொல்லுவேன் இது முடிய நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த இந்த நாள் இந்த இந்த சாப்பாடு சாப்பிட போகிறோன்னு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ரெசிபியை உங்களுக்கு போடுவேன். அப்போ முருங்கைக்காய் சொதியோட ஒரு கத்தரிக்காய் பொரியல் குழம்பு. சரியா, எனக்கு வெண்டிக்காயும் பிடிக்காது. சரியா, அதோட ஒரு உங்களுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ பொரியல், கிழங்கு பொரியல். சரியா, இதில் ஒரு சம்பல் இருக்குது, ஒரு சலட் இருக்குது, ஒரு முருங்கைக்காய் சொதி இருக்குது, ஒரு பால்கறி இருக்குது, ஒரு குழம்பு இருக்குது, ஒரு பொரியல் இருக்குது. சரியா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மென்யூவும் நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் இங்கே சைடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகளை போடுறதுக்கு, இங்கே சைடு பிடிக்காத மரக்கறிகளை போட்டு, பிடிக்காத மரக்கறிகளில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருக்குது நீங்கள் தேடலாம். தேடி பரலெல்லாம் நீங்கள் உள்ளுக்கு போடுறக்கு, அதாவது நீங்கள் இப்போ ஆர்கனைஸ்டாக சமைக்காதனால தான் நீங்கள் மரக்கறி கண்டினியூஸாக சாப்பிட உங்களால் இயலாமல் இருக்கும். அதனால் நீங்கள் ஆர்கனைஸ்டாக சமைச்சிங்கன்றால் இப்போ 40 நாளோ அல்லது 4 மாதமோ 5 மாதமோ உங்களுக்கு கண்டினியூஸாக மரக்கறி சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கொண்டு சமைச்சிங்கன்னு சொன்னேன். அப்போ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்குள்ளே இருக்கிற மரக்கறிகளில் கொஞ்சமும் இதுக்குள்ளே இருக்கிற மரக்கறிகளில் கொஞ்சமும் சேர்த்து ஒரு கேரளா ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னு சொன்னால், அந்த கேரளாவில் ஒரு அவியல் செய்வாங்க பரோட்டா ரொட்டி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் அது பெருசாக ஃபேமஸ்ன்ட்டு இல்லை, ஆனால் ஸ்ரீலங்காவில் நீங்கள் மரக்கறி சாப்பாடு இருக்கிற சைவ கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக பரோட்டாவோட கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேரே அவியல் தான். அவியலுண்டா நீங்கள் பாயில்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது, அவியலுண்டா ஒரு சைவ சாப்பாடு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதுதான் இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு பிடிக்காத மரக்கறிகளை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் போனீங்கண்டா உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராங்கான ஆக்கள் செய்யலாம், மரக்கறி ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பேலான என்ன சொல்கிறது தழும்பி கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் ரொம்ப உதவி செய்யும். சரி, வாங்க அந்த மரக்கறி அவியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி தயவுசெய்து இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்ன சொன்ன மாதிரி அவியல் எப்படி செய்யலான்னு சொல்லி இன்னைக்கு பார்ப்போம். அவியல் ரொம்பவே லேசாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சைவ கடைகளில் போனீங்கன்னு சொன்னால் பரோட்டாவோட ஒரு அவியல் அவியல் தருவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அவியல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ ரொம்ப ஈஸி, ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த அவியல் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான சாமான் என்னென்னு பார்ப்போம். முதலாவது காய்கறிகள், உங்களுக்கு விருப்பமான காய், கிழங்கு சேர்க்கலை, கிழங்கு விருப்பமானாக்கள் கிழங்கு சேர்த்துக்கொள்ளலாம். இது என்னென்னா போஞ்சி, இது கேரட், இது கத்தரிக்காய், முருங்கைக்காய். நான் 2 கத்தரிக்காய் போட்டிருக்கேன், 3 கேரட் போட்டிருக்கேன், ஒரு 250 கிராம் போஞ்சி, 3 முருங்கைக்காய். அது போக தேங்காய் திருவி ஒரு கை நிறைய சின்ன பிளெண்டரில் போட்டு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன், அதோடு நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், காஞ்ச மிளகாய், நான் இந்த சின்ன காஞ்ச மிளகாய் தான் போடுறது, நான் இது நல்ல ஒரு எப்பாக இருக்கும், இது தான் எனக்கு விருப்பம். அப்போ நான் சின்ன காஞ்ச மிளகாயில் ஒரு 6-7 மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரப்பிஞ்சை வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் விருப்பமான அளவு போட்டுக்கொள்ளலாம், எவ்வளோ கூட போகிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மெயினாகவே கருவேப்பிலை தான் மெயின் டிஷ்ஷாக இருக்கும். அப்போ நான் இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது போக இது மஞ்சள், உப்பு, அதோட தயிர், நீங்கள் தயிர் யோகட் போடலாம் இப்போ ஏதாவது வச்சுருந்தா. சரி, ஓகே, இவ்வளோ சாமான் தான் தேவை, ரொம்ப ஈஸியான டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் மரக்கறி ஃபுல்லாக சாப்பிட்றீங்கன்னு சொன்னால், இப்போ 40 நாள் மரக்கறி அப்படி இல்லாட்டி 2 மாதம் மரக்கறின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நல்லா டேஸ்ட்டான டிஷ்ஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சீங்கண்டா, நீங்கள் மாமிசத்துக்கு ஸ்டிக் பண்ணி இல்லாமல் நீங்கள் இந்த மரக்கறிக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கலாம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இந்த
அவியலை செய்வாங்க. இது வந்து கேரளா ஸ்டைல் அவியல் உண்டு, தமிழ்நாடும் இல்லை கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மரக்கறிகள், அந்த மரக்கறிகள் அவ்வளோத்தையுமே போடுறது. தண்ணி அந்த மரக்கறிகள் ஃபுல்லா மூடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லா நீங்க அவிய வைக்கணும்னு இல்லை, ஃபுல்லா மூடணும்னு இல்லை. ஒரு ரெண்டு கப் மாதிரி தண்ணி விட்டு மரக்கறி பெருசா அவியணும்னு தேவையில்லை, லைட்டா அவிஞ்சாலே காணும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறமா உப்பு, உப்பு தேவையான அளவு உப்பு. நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது இப்ப இதுல போடுற உப்பு ஏ காணும். நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமும் நீங்க உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, நீங்க இதுல நீங்க உப்பு போடுறீங்கன்னு சொல்லி நான் இதுல ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறேன். இது மரக்கறி சாப்பாடுனால உங்களுக்கு பெருசா உப்பு போடணும்னு அவசியம் இருக்காது. அப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா அவிய விடுவோம். மரக்கறி இப்படி தான் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்கும். கொஞ்சம் அவிஞ்ச உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஃப்ளேமில் தான் வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. மரக்கறி வேகிற அளவுக்கு வச்சா சரி. அதுக்கப்புறம் நாங்கள் இதை பூட்டிடுவோம். பூட்டி அவிஞ்ச உடனே மட்ட வேலைகள் பார்ப்போம். அதுக்கிடையில் நீங்கள் இந்த பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி வச்சிங்கன்னா சரி, அதாவது தேங்காய் பூவும் பச்சை கொச்சிக்காவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் கொதிச்சு கொண்டு வருது, ரொம்ப அவிய தேவையில்லை, இவ்வளோ காணும். கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்த உடனே லைட்டாக இந்த நெருப்பை குறைச்சி விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு வந்த உடனே இந்த தேங்காய் அரைச்ச சம்பளை இதுக்குள்ள தேங்காவும் போட நல்லா போட்டோம்னா தயிர் வந்து ஒரு ஹாஃப் கப், நல்லா கிளறிடலாம்.
இந்தமாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். கிண்டி விட்டோன்னா ஒரு மூண்டு கொதி வந்த உடனே நெருப்பை லைட்டாக குறைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு நடக்கும். அந்த தாளிப்புக்கு அப்புறம் டிஷ் ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ இதுக்கு மூண்டு கொதி வர காட்டியும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். கொஞ்சமாக கொதிச்சு வரக்குள்ள மூணு கொதி ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு தாளிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு தாட்சியும் எடுத்து நீங்கள் தாளிக்கலாம். நான் சொன்னேன் தானே நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை கொதிக்க வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கு. நல்லா கொதிச்சு கொண்டு வர நேரத்தில் நான் என்ன செய்ய இருக்கு, கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடுறதுக்கு போட்டுட்டு நான் சொன்னேன்ல இந்த கருவேப்பில நல்லா போடுறேன். கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வர நேரம் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமா அப்படியே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆக காட்டியும் நல்லா இப்படி பொரிஞ்சு வரக்குள்ள நல்ல ஒரு வாசம் வரும். இப்ப இது அவ்வளோ போட்டுட்டு கிண்டு கிண்ட அந்த நல்ல கிளறக்குள்ளேயே ஒரு நல்ல வாசம் வந்து வரும். அந்த தயிர், அந்த தேங்காய் சம்பல், அது போக இந்த வதக்குனது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாசம் அடிக்கும். இப்போ உங்களுக்கு மரக்கறி சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கூடவே இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓகே, சுவையான அவியல் ரெடி. கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாக்கே எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த டெக்ஸ்சரே நல்ல வடிவாக இருக்கு. இப்போ கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நான் இன்னும் வீடியோஸ் போடுற நேரம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களை இன்னொரு ப்ளாகில் சந்திக்க வரைக்கும் உங்களுக்கு விடம் பெறுவது ஷலோமி. பாய் பாய்.